அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி சங்கீத சுரங்கள். நாம் பாலாஜி, கர்நாடக இசைக்கலைஞர் சசிதரன் நம்ம கூட இருக்காரு. ராகங்களை பற்றி பல விஷயங்கள் சொல்ல போகிற, பல அழகான தகவல்களும் சொல்ல போகிறாரு. இன்றைய நாள் இனிய நாளாக உருவாக்க மியூசிக் பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவும் நம்முடன் கர்நாடக இசைக்கலைஞர் சசிதரன். வணக்கம் சார். இனிய காலை வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு, வணக்கம் பாலாஜிக்கு, வணக்கம். சங்கீத சுரங்க நிகழ்ச்சி பாலாஜி நல்லா இருக்கேன் சார். இந்த நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் அதே தான். மதியமாதிரி ராகம் பற்றி ஆரம்பித்தோம். எங்களுக்கு அந்த ராகத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்வரம் பாடுங்களேன் சார். கண்டிப்பாக. சரி பப நீ சனி பபரி, நான் சொன்ன மாதிரி சதுசுரிஷபம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், கைசிகி நிஷாதம், சட்சம், மொத்தம் வந்து அஞ்சு ஸ்வரம். அஞ்சு அஞ்சு இருக்கிறதாலும் அவ்வளோ அவ்வளோ ஸ்வரம். மாலை வேளைகளில் இல்லைனாக்கா இரவு வேளைகளில் கொஞ்சம் லேட் நைட், நீலாம்பரி, மத்தியமாவதி இதெல்லாம் கொஞ்சம் ராத்திரியில் பாடுவாங்க. தாளாட்டுற மாதிரி, தாளாட்டுற மாதிரி ரொம்ப ஒரு 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 கேட்கறதுக்கு சுகமான ராகங்கள். அது மாதிரி அந்த அமைஞ்சிருக்கிற கீர்த்தனங்கள், அமைஞ்சிருக்கிற பாடல்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா மத்திய மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சோபர்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு சுகம் அது மாதிரி அமைஞ்சது. சுகமான ராகங்கள். ஒரு ஸ்வரம் பாடுங்களேன். கண்டிப்பாக. பாலின் சுகமாட்சி பாவனி சரிபம் மமாமரி மவா பபமரி நிமரி சனி பாலின் சு காமாச்சீவாவனி ரீம பனி பபனி தரிதம் சனி பபனி நீ நிப மரி பபமரி மரி சனி நிபா பனி சரி ரிமரி சனி பாலின்சு காமாட்சி பப்பமரி நீ நிப மரி சனி பமரி நிதனி பமரி ரி பபனி ஜரி மரி சனி பபனி ஜரி மரி சனி பபனி ஜரி சாஜம் சனி பமரி பபனி நீ சனி பமரி பபமரி ரி மரி சனி பனி ஜரி பின்சு காமாட்சி பப்பமரி பபமரி பபமரி மரி ரி ரி சரி பபனி சனி பமரி மரி ரி சசரி ரி பப பனி நிஜ சனி சரி மரி சனி பப நிசரி நிஜ பனி ப சனி பபரி பபனி சரி நிஜ பனி பப ப சரி நிஜ சரி நிஜ பனி பப சரி நிஜ சரி நிஜ பனி பப சரி நி சரி நிஜ பனி பப சரி நிபாலின் சு காமாட்சி பாவனி ரொம்ப ஒரு அழகான சுரம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பேசும்பொழுது வந்து ராமரை பற்றி பேசியிருக்கோம், வால்மீகியை பற்றி பேசியிருக்கோம், அதே மாதிரி அருணகிரிநாதர், அப்புறம் காளிதாசர் நிறைய பேசணும். ஔவையார், நம்ம ஔவையாரை பற்றி எங்களுக்கு சில தகவல்கள் சொல்லுங்க. ஐயோ, அவங்க வந்து ஒரு தனி ஒரு ஒரு ஃபினாமினா, அதாவது அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு இறைவன் உடைய ஒரு வடிவம், கருணாமின் கருணைன்னு சொல்கிறோம். ஔவையார் வந்துனாக்கா ரொம்ப பெரிய ஒரு பிள்ளையார் பக்தி. அதுக்கப்புறம் அவங்க முருக பக்தியாக மாறினாங்க, அது அதெல்லாம் அடுத்த விஷயம். பிள்ளையார் பக்தி. ஸோ அவங்க வந்துனாக்கா சின்ன ஒரு அழகான ஒரு 16 வயசு பெண், பருவமடைஞ்ச ஒரு பெண். அந்த பெண் வந்து அப்படின்னாக்கா தினமும் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து வந்து அவங்க இருந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு வந்து தினம் அந்த பிள்ளையாரை வந்து தண்ணி ஜலத்தால் அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு, அப்புறம் வந்து அவங்களுக்கு அவருக்கு வஸ்திரம் சாத்தி புஷ்பம் போட்டு நித்தியப்படி இந்த மாதிரி ஒரு இது நடந்திருப்போம். அவருக்கு தன்னால் முடிஞ்ச என்ன முடியுமோ அது ஒரு ஒரு பலகாரத்தை கொண்டு என் பெருமானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி எல்லாம் ஆச்சு. அதில் என்னன்னாக்கா இதுக்கு இறைவனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ற ஒரு இதுலேயே அவங்களுக்கு பாட்டு கட்டலாம் ஒன்றும் தெரியாது. பாவம் அவங்கள நம்ம காளிதாசர் மாதிரியோ இல்லை நம்ம அருண்கிரிநாத பெருமான் மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒரு தரிசனம், ஸ்பெஷலான ஒரு அனுகிரகம்லாம் கிடச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகுதுனாக்கா ஒரு நாள் இறைவன் வந்து கணபதி பெருமான் அவங்க முன்னாடி தோன்றார். தோன்றிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறார், நான் உன்னுடைய பக்தியில் நான் ரொம்ப மெச்சி போனோமா. இதெல்லாம் நம்ம கலிகாலத்தில் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் இப்போ சமீபமாக நடந்த விஷயங்கள் தான் எல்லாமே, ஒரு 200 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயம்தான். இப்போ அவர் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு. அவர் சொல்கிறாங்க எனக்கு வந்து இளமையே வேண்டான்னு. அவர் சொல்கிற என்னம்மா எப்படி கேட்குற, எல்லோரும் இளமையாகவே முதுமையிலேயும் இளமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை அவர் அவங்க சொல்கிற எனக்கு அது வேண்டவே வேண்டாம், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் முழுவா முழுசோ இறையை பணிக்கே என்னை அர்ப்பணம். என்ன ஒரு பெரிய பெருந்தன்மையான மனசு பாருங்கள், இறை படிக்க அர்ப்பணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். நான் ஒரு சன்னியாசினியாக வாழணும், ரெண்டாவது
எனக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருள் எல்லாம் தானம் பண்ணணும். அதுக்கு நான் வந்து சின்ன வயசில் போனேனாக்கா இப்போ பார்க்குறவங்களுடைய பார்வை சரியிருக்காது, இல்லைனாக்கா நான் கன்னியா போகிறதால கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்பாங்க, இது மாதிரியான எந்த விதமான உபதிரவம் எனக்கு வேண்டாம். அப்போ பிள்ளையார் கரசரி உனக்கு என்ன என்ன முதுமை ஆக்கிடுங்க அவர் சொல்கிறார். எப்படிமா ஒரு 16 வயசு பொண்ணை போய் நான் முதுமை ஆக்க முடியுமா? இல்லை நீங்கள் அனுகிரகம் பண்ணி மாற்றிடுங்க. உடனே விக்னேஸ்வர சுவாமியோட அனுகிரகத்தை பார்த்தா 16 வயசில் அவங்க 60 வயசு வர, ஆனால் அந்த மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் அந்த 60 வயசுலேயே தான் இருந்தாங்க அவங்க. ஓகே, அதே அந்த ஒரு தனக்கு அந்த ஒரு உடம்புல ரிங்கிள்ஸ் வராமல், முகத்தில் ரிங்கிள்ஸ் வராமல், அதே மாதிரி அந்த 60 வயசில் அவங்க அந்த தோற்றத்தில் எப்படி அந்த தோற்றத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி அந்த தோற்றத்தில் வந்து அவங்க அப்படியே இறைவனடி சேர்ந்ததாக சரித்திரம் இருக்குது. ஆனால் ஔவையாருக்கு வந்து என்னன்னாக்கா ஒரே ஒரு சூட்சும உடம்பு நம்ம இதில் சொல்லுவாங்க, சூக்ம ரூபம் ஸ்தூல ரூபம். ஸ்தூல ரூபம்ன்றது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு சட்டில் பாடி, நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை தான் சூக்ம ரூபம்னு சொல்கிறேன். இந்த ஆத்மா நம்ம யாரும் பார்க்க முடிய முடியாது, ஒருத்தருக்கு தெரியாது. எனது ஆத்மா வந்து எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கனாக்கா பிரம்மம்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நம்ம சில பேர் சொல்கிறாங்க விராட ரூபத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் நான் தான் இல்லான்னு, எல்லாமே அவர் தான் கடவுள், கடவுள் ஒன்று தான், அது எந்த ரூபத்தில் நம்ம வழங்குறோம். ஆனால் அந்த பிரம்மம்ன்றது தான் கடவுள். அந்த பிரம்மம்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சத்தியத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டது. இப்போ நீங்கள் நல்லது பண்ணால் உங்களுக்கு வர ரிட்டர்ன் நல்லதாக இருக்கும், கெட்டதுன்னா அவ்வளோ தான் தெரியும் அந்த பிரம்மத்துக்கு. வேற அந்த பிரம்மத்தை பார்த்தீங்கன்னாக்கா அது எப்பயுமே தபஸ் நிலையில இருக்குமா அந்த பிரம்மத்துக்கு, அந்த பிரம்மத்துக்கு வந்து வேறு எதுவுமே தெரியும், தபஸ் பண்ண மட்டும்தான் தெரியும் அந்த பிரம்மத்துலேருந்து. அதனால தான் பிரம்மன் பிராமின், பிராமின்றது தான் கம்யூனிட்டி, பிரம்மன் பிராமன்னு சொல்லுவாங்க. அந்த பிராமன்றதுக்கு பிராமின்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பிரம்மகத்தின், பிரம்மகத்தின்றது தோஷம் படுகிறது, அது வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரம்மம். இந்த பிரம்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து அந்த அந்த பிரம்மத்தில் பிரம்மத்தோடய அக்னியிலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக விளக்குகள் வருமா. அந்த சின்ன, அதாவது ஒரு மெழுகுவர்த்தியை வந்து வெட்டி 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 இந்த மெழுகுவர்த்தியுடைய துண்டுக்கு வந்து அந்த விளக்கு விளக்கு எரிந்து பாருங்கள், அந்த தீபம், அந்த தீபம் தான் வந்து ஆத்மான்றான். அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரீரத்துக்கு, அப்போ இவ்வளோ பெரிய உடம்புல அந்த ஆத்மாவுடைய சைஸ் இவ்வளோ தான். ஆனால் அது ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியாதுனாக்கா, ஆத்மா இல்லைன்னாக்கா பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. பிறக்கிறோம், ஏன் இறந்து போனோம் அவசியமே இல்லையே, பிறக்கிறோம் வளர்கிறோம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்க வேண்டியதானே. சாகணுன்றதுக்கு தலை எழுத்துல நம்ம ஒன்று ஹியூமன் பாடினா தட் டசன் மீன் பற்றாக்குறை ஏற்படும். அதெல்லாம் அடுத்தது, ஏன் இனத்தை பெருக்காமே இருக்கிறது, எல்லாத்துக்குமே குறுக்கேள்வி இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரம்மத்துடைய ஒரு 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 கட்டுப்பாட்டு கீழே தான் எல்லாமே இருக்குன்றாங்க. இப்போ நம்ம சில பேர் சொல்கிறாங்க இறந்து போனோன்னு நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம் நரகத்துக்கு போகிறோம், ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சொர்க்கம்னு ஒன்றும் கிடையாது, நரகம்னு ஒன்று, ஏன்னா எல்லாமே நம்ம வாழற பூமியிலேயே இருக்கு. நம்ம உடம்பு சரியாத போகுது, நம்ம என்ன சொல்கிறோம், ஆறு வழியால் நான் நரக அவஸ்தைப்பட்டோம்பா, ஏன், ஏன்னா அந்த அவஸ்தை. அதே மாதிரி திடீர்னு உட்கார்ந்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் ரூபா பணம் வருது, ஆ சொர்க்கத்தை பார்த்துட்டேன் நான், நம்ம வாயில் வர வார்த்தை தானே. அப்போ சொர்க்கமும் நரகமும் நம்மளோட இருக்கிறது தான். ஆனால் இந்த ஆத்மான்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு இந்த சட்டில் பாடி தான், இங்கிலீஷில் ஒரு ப்ராபப் இருக்குது, வி ஆர் நோபடி பட் தேர் இஸ் சம்படி இன்சைட் சம்திங். Okay. When that something goes out of your body, you again become nothing. பிறக்கும்போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு பேர் கிடையாது, ஊர் கிடையாது, உங்கள் அம்மா யாருன்னு தெரியாது, உங்கள் அப்பா யாருன்னு தெரியாது, அது நிச்சலனமான ஒரு சரீரம். அந்த சரீரத்துக்கு சிரிக்க தெரியும், அழ தெரியும், பசி எடுத்து, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். பிரம்மத்துடைய படைப்பு அவ்வளோதான். அது நீங்கள் குழந்தையாக பிறந்தப்பையும் சட்டம் ஒன்று தான், நான் பிறந்தப்பையும் சட்டம் ஒன்று தான். அந்த குழந்தை வளரும் போது தான் அதுக்கு பேர் சொல்கிறாங்க. ஏன் 13 நாள் கழித்து தான் பேர் வைக்கிறேன், பிறந்தோன்னு வச்சு தொலையேன் அது மட்டும், என்ன காரணம், ஏன்னா அது காரணம் என்னென்னாக்கா அது 13 நாள் கழித்து தான் அந்த ஒரு ஆத்மாவுக்கு வந்து ஒரு அந்த தேகத்தில் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு பவர் கிடைக்கும். ஓ, அந்த 13 நாளைக்குள்ளே அந்த ஆத்மா அந்த சரீரை ஒத்துட்டு எங்கே வேணால் போகிறதுக்கு அந்த ஆத்மாவுக்கு பர்மிஷன் இருக்கும். அது ஏண்டா அந்த பர்மிஷன்னா, இந்த ஜென்மம் நீங்கள் முடிக்கிறீங்க, இந்த ஜென்மத்திலேருந்து உங்கள் ஆத்மா உங்கள் சரீரை ஒத்துட்டு பிரிஞ்சு போகுது. அந்த ஆத்மா என்ன பண்ணுமா, பிரம்மத்துக்கிட்ட தான் போகுமா. அந்த பிரம்மத்துக்கிட்ட போய் அந்த ஆத்மா வந்து பேசுமா, தான் பண்ண நல்லது என்ன, தான் பண்ணது கெட்டது என்ன, ரெண்டுத்துடைய கால்குலேஷன் இந்த ஆத்மாவே போடுமா, போட்டுட்டு அதனால் இந்த இவ்வளோ நல்லது நான் பண்ணியிருக்கிறதால எனக்கு இனி அடுத்த வர ஜென்மத்தை நான் இந்த மாதிரி ஒரு உடம்புல பூந்துக்கிறேன், இது மாதிரியான நல்ல காரியங்களை இன்னும் மேற்கொண்டு பண்ணி நான் வந்து ஒரு 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 பெரிய ஞானியாவோ நல்ல ஜீவன ஒரு சன்னியாசியாவோ ஆகி அப்படியே என்னுடைய ஆத்மாவை பிரம்மத்தோடு இணைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இப்போ சப்போஸிங் நீங்களே உங்களை சொல்லலை, ஒரு வெளி இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நல்ல உதாரணம்னு என்ன சொல்லுங்கள். இல்லை, அதை நான் உங்களை நல்ல உதாரணத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். காரணம், உங்களுடைய நீங்கள் வந்து ரொம்ப பரிசுத்தமான மனுஷன், ஆனால் ஏமாத்து இப்போ கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க வைக்கிறது அது மாதிரி இருக்கிறவங்க பாருங்கள், கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் அவங்களாவே கண் பார்வை இல்லாதவங்கள, இப்போ கண் பார்வை இல்லாதவங்களை பற்றி நம்ம ரொம்ப பிட்டி பண்ணுறோம், கண்டிப்பாக பிட்டி பண்ணணும். ஏன்னா பார்வை இல்லைன்ற கொடுமையான விஷயம் உலகத்தில் பார்வை இல்லாதான், காது கேட்கலன்னா வாழ்ந்துடலாம், வாய் பேச முடியாதுன்னு பேல வாழ்ந்துடலாம். ஆனால்
கண்ணு தெரியாட்டி மாதிரி கஷ்டம் உலகத்தில். ஆனால் அந்த அந்த கர்மாவே தான் ஏற்றுக்குது, அந்த சரீரமே தான் ஏற்றுக்குது, அந்த ஆத்மா, அந்த ஆத்மா ஏற்றுக்கிறது. அந்த ஆத்மா எந்த சரீரத்தில் உள்ள போகிறோம், அது கண் தெரியாதவங்களுக்கு பாருங்கள் ஒரு பெக்யூலாரிட்டி இருக்கும். அவங்களோட கண்கள் பார்த்தீங்கன்னா பாதியில் கண்கள் போனதாக கூட இருந்தாலும் அது ஒரு பெக்யூலாரிட்டி இருக்கும் கண்ணில், ஏன்னா அந்த கண்ணுடைய அமைப்பு. அதன் காரணம் அந்த சரீரம், இந்த ஜீவன், இது மாதிரி எப்படி சில பேர் பாருங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கும் இருந்துருக்க மாட்டாங்க, அதனால் வெட்டி ஜீவன். அதே மாதிரி சில பேர் பாருங்கள் எப்பவுமே பரபரப்பரப்பரம் இங்கே ஓடுறதாங்க. ஒரு காரணம் இதெல்லாம் நம்மளுடைய இந்த ஜென்மத்தில் பண்ணுறது நல்லதும் கெட்டத்தையும் கால்குலேட் பண்ணி இந்த ஆத்மாவே அடுத்தது எடுத்து தன்னை வந்து ஒரு எறும்புலேருந்து ஆரம்பித்து மனுஷ ஜென்மத்துக்கு வந்த ஆத்மா மனுஷ ஜென்மத்திலே பியூரிஃபை ஆகி ஞானி ஆகி கடைசியில் ஞானி வந்து அது அப்படியே பிரம்மத்தோடு போய் அது பிரம்மத்தோடைய டாப்பில் போய் அந்த வேலை அக்னியில் போய் விழுந்துருமா, விழுந்துருத்துனா முடிஞ்சு போச்சுருக்காது. அவ்வளோதானே தவிர இதில் இறைவன்ற வடிவம்னா அந்த பிரம்மம் குடிக்கிற வடிவம் தான். அதனால தான் அந்த எப்பயுமே பாருங்கள் அக்னி தான் கடவுள்னு சொல்லுவாங்க, சூரியன் கடவுள் அக்னி. அதே மாதிரி நெருப்புக்கு வந்து சுத்தமும் கிடையாது அசுத்தமும் கிடையாது. நெருப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு யாகம் பண்ணுறதுக்கு நெருப்பு வளர்க்குறோம், அதே மாதிரி தகனம் பண்ணுறதுக்கு நெருப்பு தான் வளர்க்குறோம். அது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த அக்னின்றது அவ்வளோ பெரிய ஒரு விசேஷமான ஒரு சமாச்சாரம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மத்துக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது. அப்போ அந்த பிரம்மத்தோட இணையிறதுன்றது வந்து ஒரு தனி ஒரு விஷயம். அந்த பிரம்மத்துடைய ஒரு பரிமாணங்கள் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மம், அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்குது, அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மனுடைய படைப்பு தான் பிரம்மம். அது யாருன்னா பிரம்மா, அந்த பிரம்மா தான் படைக்கிறான். அந்த பிரம்மத்துடைய நடுபாகம், தட் இஸ் உச்சி பாகம் வந்து பிரம்மனா படைக்கும் கடவுள். அந்த பிரம்மத்துடைய நடு ஹிருதய பாகம் வந்து மகாவிஷ்ணு. அதனால தான் ஹிருதய பாகத்தில் இருக்கிறதால மகாவிஷ்ணு பாருங்கள் எப்போவுமே படுத்த நிலைமையிலே இருப்பார், முக்கால்வாசி. இப்போ வெங்கடேஸ்வரன் பெருமாள் அத்திவரதர் அவங்களாம் இந்த கோலத்துலேயும் இருக்காங்க, கடந்த கோலத்துலேயும் இருக்காங்க. மகாவிஷ்ணு வந்து காக்கும் கடவுள். காக்கும் கடவுள்னா என்ன, இப்போ பிரம்மா படைப்பார் மகாவிஷ்ணு காப்பார் சிவன் வந்து கொல்லுவார்ன்றது அர்த்தம் இல்லை, அது மேட்னஸ். அதாவது நம்மளுடைய இந்த ஜென்மத்தில் பிறந்து நம்ம செய்யக்கூடிய கர்மாக்களில் நல்லது கெட்டதை பிரித்து நமக்கு புத்தி போதனை பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி கொடுக்கறது யாருன்னா மகாவிஷ்ணு. ஓகே சார், நம்ம வந்து ஔவையார் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஆரம்பித்து பல அழகான தகவல், அது ஔவையாருக்கு தான் வரேன் நான். ஆமாம், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டெஃபினட்டாக அடுத்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் டீட்டெயிலாக இதையும் கனெக்ட் பண்ணி பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்பு படுத்தி எங்களுக்காக நிறைய விஷயம் சொல்லணும். இப்போ எங்களுக்காக வந்து ஒரு பாட்டோட பல்லவி சரணம், நீங்கள் யேசுதாஸ் அவர்கள்கிட்ட தான் குருகுல கல்வியில் இசை கற்றுக்கிட்டீங்க, அவர் பாடின ஒரு பக்தி பாடல் எங்களுக்காக பாடுங்களேன். கண்டிப்பாக. ஜானகி ஜானே ராமா, ஜானகி ஜானே ராமாராமம் ராமா ஜானகி ஜானே. கதன நிதானம் நாகம் ஜானே, மோக்ஷப் பிரவாகம் நாகம் ஜானே. கதன நிதானம் நாகம் ஜானே, மோக்ஷ பிரவாகம் நாகம் ஜானே. ஜானகி ஜானே ராமா 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 ஜானகி ஜானே. தேங்க்யூ ஸோ மச், நன்றி, மீண்டும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இன்றைய நிகழ்ச்சி உள்ளடம் கர்நாடக சிக்கன் சசிதன் அவர்கள் பல விஷயங்களை பகிர்ந்துட்டார், கண்டிப்பாக வச்சு பார்த்துருப்பீங்க. இன்றைய சங்கீத சுரங்க நிகழ்ச்சியை மீண்டும் அடுத்த சங்கீத சுரங்க நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கத்துடன் பாலாஜி.